ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை May 20 வரை நீட்டித்து டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. டெல்லி புதிய மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கில் முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், டெல்லி நீதிமன்ற உத்தரவின் கூடுதல் விவரங்கள் என்ன? இப்போ ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒன்னு, உச்சநீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்றதுதான். ரெண்டாவது, இந்த டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் தான் டெல்லி மதுபான கொள்கை சம்பந்தமான வழக்கின் விசாரணை நீதிபதி காவேரி பவேஜா அமர்வுல நடந்துகிட்டு வருது. இப்போ 20 வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நீதிமன்ற காவல் அப்படின்றது நீட்டிக்கப்பட்டிருக்குது. இப்ப இடையில உச்ச நீதிமன்றம் ஒருவேளை அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கிட்டாங்க அப்படின்னா அவரு உடனடியா சிறையிலிருந்து வெளியே வந்துருவாரு. கிட்டத்தட்ட அந்த சமிதிகள் நமக்கு ஒரு அளவுக்கு யூகிக்க முடியும். ஏன்னா நீதிபதிகள் நீதிமன்றம் எப்படி வழக்கை அணுகுகிறார்கள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்மளால ஓரளவுக்கு யூகிக்க முடியும். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குறது சம்பந்தமான கண்டிஷன்ஸ்குள்ள போயிட்டாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்தால் அவர் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது என்பது மாதிரியான வாத பிரதிவாதங்களுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அமலாக்கத்துறை அவர் வெளியில் வந்து எதுவுமே செய்யக்கூடாது, அவரை வெளியே விடவே கூடாது அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்வதாகவும் வந்து இந்த வழக்கிற்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய எதையும் செய்ய மாட்டேன் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் கெஜ்ரிவாலுடைய நீதிமன்ற காவலை 20 வரை நீட்டித்திருக்கிறது. ஒருவேளை உச்ச நீதிமன்றம் அவருக்கான இடைக்கால ஜாமீனை வழங்கவில்லை என்றால் வரும் May 20 வரையிலும் அவர் சிறையிலேயே இருப்பார் என்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதில் மிக முக்கியமான விஷயம், எப்படியாவது டெல்லி தேர்தலுக்குள்ளாக அவர் வெளியே வந்துவிட வேண்டும் என்பதாகத்தான் ஆம் ஆத்மி கட்சியினர் பெரிய அளவில் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். May 25 தான் டெல்லிக்கு தேர்தல் என்பது நடக்கின்றது. 20 தான் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு நடக்க இருக்கின்றது தேர்தல் என்பது ஏற்கனவே முடிந்துவிட்டது. அதனால் அவரது ஜாமீன் என்பது இப்பொழுது கிடைத்தால்தான் அது டெல்லி தேர்தல் காலத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது ஏன் நம்ம இவ்வளவு மூணு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குன்னா, நீதிபதிகள் இன்னைக்கு இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வழக்கை விசாரித்த போது தேர்தல் நேரம் அவர் பிரச்சாரத்தை செய்வது என்பது அவர் விரும்பக்கூடிய விஷயம், அதை கேட்பதற்கு உரிமை இருக்கிறது என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். அதனாலதான் நம்ம இந்த தேர்தலையும் நம்ம ஒப்பிட்டு இந்த நீதிமன்றங்களுடைய விசாரணையை பார்க்க வேண்டியதா இருக்கு. உச்ச நீதிமன்றத்துல இடைக்கால ஜாமீன் கிடைக்குமா அப்படின்ற விசாரணை போய்கிட்டு இருக்கு. ரோஸ் அவென்யூ கீழமை நீதிமன்றத்துல காவல் நீட்டிக்கு பண்ணப்பட்டிருக்குது. அதே நேரத்துல தேர்தல் காலமும் சூடுபிடிச்சு போய்கிட்டு இருக்குது. இப்ப இந்த மூணுக்குமே இன்னும் சற்று நேரத்துல நமக்கான ஒரு பதில் அப்படின்றது தெரியும். உச்ச நீதிமன்றத்துடைய வழக்கின் விசாரணை தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்துடைய விசாரணை முடிஞ்சிருக்கு. நன்றி நிரஞ்சன், கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.